ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பே செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஏன் இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார்? பெயில் கிடைக்கவில்லை, எல்லா கோர்ட்டுக்கும் போய் பெயில் கிடைக்கவில்லை என்பதற்காக தான் இந்த ராஜினாமா செய்யப்பட்டதா, இல்லை அதற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார்கள். அப்போதே வந்து அவர் அமைச்சர் பதவியை விட்டு விலகணும் என்பதை போன்ற கோரிக்கைகள் வந்து எதிர்த்தரப்பிலிருந்து எழுப்பப்பட்டன. ஆனாலும் கூட அரசியலமைப்பு சட்டம் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அல்லது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற காரணத்திற்காக அவர் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் சொல்லுகிறது. எப்போது ஒருவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக நீடிப்பதற்கு தகுதியற்றவரோ அப்போதுதான் அவர் வந்து அமைச்சரவையிலிருந்து அமைச்சராக நீடிப்பதற்கும் தகுதியற்றவர் என்றதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆக அந்த வகையில்தான் ஆளுநரே கூட முன்பு வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை நீக்குவதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டு ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளாக அந்த அறிவிப்பை நிறுத்தி வைத்தார். அதை மீண்டும் அவர் அப்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, அதை வாபஸ் பெறுகிறேன்னு சொல்லல, நிறுத்தி வைக்கிறேன் என்றுதான் சொன்னார். ஏன்னா வந்து அதை மீண்டும் ஏதாவது செய்து அதை வந்து அவரை பதவி விட்டு நீக்கி விடலாம் என்கிற எண்ணத்தில் தான் அவர் தொடர்ந்து சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்த போது அதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று தெரிந்தது. இப்ப டெல்லியிலிருந்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ளாக டெல்லியிலிருந்து உள்துறை அமைச்சகத்திலிருந்தும் கூட உத்தரவு வந்துதான் அந்த அவர் அந்த ஆணையை வந்து விலக்கிக் கொண்டார், அதாவது திரும்ப பெற்றுக் கொண்டார், நிறுத்தி வைத்தார். அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி, அதே போல வந்து உச்சநீதிமன்றம் வரையிலும் வந்து திரு எம் எல் ரவி என்பவர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தார். இவர் வந்து அமைச்சராக நீடிக்க கூடாது, இவர் வந்து சிறையில இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அதிலும் கூட உயர்நீதிமன்றத்திலும் சரி, மீண்டும் உச்சநீதிமன்றத்திலும் சரி, ஒரு அமைச்சராக ஒருவரை நியமிப்பது, அவர் அமைச்சராக பதவியில் நீடிப்பது என்பது வந்து முதல்வர் எடுக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட முடிவு. அந்த முடிவில் ஆளுநரோ இல்லை வேறு யாரோ தலையிட முடியாது. எப்போது வந்து முதல்வருக்கு வந்து விருப்பம் இருக்கிற வரைக்கும் வந்து அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியில் தொடரலாம் என்று சொல்லியிருந்தார். ஆக இது எதை தெளிவாக காட்டுகிறது என்று சொன்னால், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போது வரைக்கும் உள்ள இனி தொடர்ந்தும் கூட அவர் அமைச்சராக பதவியில் நீடிப்பதில் எந்த விதமான சட்ட ரீதியான தடைகள் எதுவும் இல்லை. ஆனால் இப்போது அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது வந்து ஒரு சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் தன்னுடைய தனிப்பட்ட முடிவாக இதை வந்து அவர் எடுத்திருக்கிறார். அது வந்து அதற்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்கலாம். இப்ப நம்ம அந்த ஒவ்வொரு காரணத்துக்குள்ளாக நாம் இன்றைக்கு போய் யோசிக்க முடியாது. ஒரு வகையில் வந்து இவர் கூட பாஜக தலைவர் அண்ணாமலை கூட பேட்டியில சொல்றார், இது வந்து பெயிலுக்காகத்தான் இதை வந்து அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு என்று என்பதை போல அவர் வைக்கிறார். ஆனால் அது தவறு இல்லை இல்லை அதுல. ஏன்னா அவருடைய மீண்டும் மீண்டும் அவருடைய பிணை மனு என்ன காரணத்தை சொல்லி அமலாக்கத்துறையால் எதிர்க்கப்படுகிறது என்று சொன்னால், அவர் வந்து அமைச்சராக நீடிக்கிறார், அப்போ வந்து அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கிறது, அவர் வெளியே வந்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்றுதான் மீண்டும் மீண்டும் வாதம் வைக்கப்படுகிறது. ஆக அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அதை எதிர்கொள்வதற்காக கூட அவர் பதவி விலகலை என்கிற முடிவை வந்து எடுத்திருக்கலாம், அதில் வந்து தவறு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அதற்காக அல்ல, அதை குறிவைத்து மட்டும்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க அவருடைய முடிவு, அவருடைய தனிப்பட்ட முடிவின் அடிப்படையில் அதை வந்து அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதை முதலமைச்சர் வந்து நேற்று முன்தினம் அவர் எடுத்த முடிவு உடனடியாக முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டு ஆளுநருக்கு பரிந்துரைத்தார். நேற்றைய தினம் ஆளுநரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆக இப்போது வந்து அவர் அமைச்சர் இல்லை, முன்னாள் அமைச்சர் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறார். ஆனால் இப்போது வந்து அவர் வந்து வெறும் பிணைக்காகத்தான் இதை செய்தார் என்று சொல்லுவது என்பது வந்து அவர்களுடைய வந்து ஒரு போதிய புரிதல் இல்லாமை என்றுதான் நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனாக அவர் வந்து கடைசி வரைக்கும் கட்சி தலைமை வந்து அவருக்கு பாதுகாப்பாக நின்றது அப்படிங்கிறத. ஏன்னா இப்போ இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது எதையாவது ஒரு காரணத்தை வைத்து திமுகவை திமுக தலைவரை குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதான். ஒருவேளை அன்றைய தினமே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தீங்களா கட்சி வந்து கைவிட்டுருச்சு என்று சொல்லுவார்கள். அப்போ இல்ல, கட்சி கைவிடாமல் கட்சி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தால் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, குற்றவாளிகளை திமுக பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து சொல்வது என்ன அப்படின்னா, இதில் குற்றமற்றவராக நான் செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை பெற்று வருவார் அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு எல்லா விதமான நம்பிக்கையும் இருக்கிறது. ஏன்னா முன்பு எல்லாமே திமுகவினர் மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகள் அனைத்துமே புனையப்பட்ட வழக்குகள் தான், அதில் அத்தனையிலிருந்தும் திமுகவினர் வந்து விடுதலை பெற்றிருக்கிறார். ஆக கண்டிப்பாக அதே போல இந்த வழக்குகளையும் அவர்கள் விடுதலை பெறுவார். இந்த இடத்தில் நான் இன்னொரு கருத்தையும் சொல்லணும். அதாவது அண்ணன் ஆ ராசா அவர்கள் வந்து அடிக்கடி குறிப்பிடுவார், அதாவது தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்,
பனிக்கூடத்திலிருந்து என்னை பாதுகாத்த தந்தை அப்படின்னு சொல்லுவார். எப்படி வந்து ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து அந்த பனிக்கூடத்துக்குள்ள வந்து பாதுகாப்பாக இருக்குமோ, அப்படி வந்து என் மீது அவதூறு பரப்பப்பட்ட போது ஒரு ஒட்டுமொத்த ஊடகங்கள் எல்லாம் சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் என்னை வந்து கடித்து குதறிய போது எனக்கு வந்து பாதுகாப்பாக தலைவர் தான் நின்றார் என்று சொன்னார். அதே போல தலைவர் கலைஞர் அவர்களும் கட்சியும் அவருக்கு பாதுகாப்பாக நின்றது அந்த அதனுடைய அந்த வலுவில் தான் அவர் வந்து அந்த வழக்கை எதிர்கொண்டார். இறுதியிலே அவர் நிரபராதியாக வந்தார். அதை போலத்தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தார்மீக ரீதியாக கட்சியும் தலைவரும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். இந்த முடிவும் கூட அவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்திருக்கிறார். அப்போ அதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் என்கிற அடிப்படையில் ஒருவேளை இந்த காரணம் இவர் எடுத்திருக்கிற இந்த முடிவு அவர் பிணை மனைவில் எதிரொலித்தால் அதில் மகிழ்ச்சி தான், அதுல யாருக்கும் எந்த இதுவும் இருக்கக்கூடாது முடியாது. ஆனால் இதற்காகத்தான் இவர் இந்த முடிவை எடுத்தார் என்று சொல்லுவது என்பது, இவர்கள் வந்து இந்த முடிவை நீதிபதி வந்து நீதியரசர் வந்து ஒரு இவருக்கு சாதகமான ஒரு விஷயமா பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இப்ப இருந்தே இதை கிளப்புறாங்க. அதாவது எப்படின்னா வெறுமே பிணைக்காகத்தான் இவர் இந்த முடிவு எடுத்தார், பிணைக்காகத்தான் இந்த முடிவை எடுத்தார் என்பது போல் பரப்பி, அப்ப நாளைக்கு அமலாக்கத்துறை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சேபம் தெரிவிக்கும் போது இவர் பிணைக்காகத்தான் இந்த முடிவு வந்து எடுத்திருக்காரு என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதனால வந்து இது வந்து அவருடைய தனிப்பட்ட முடிவு. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த முடிவில் பாஜக பெருமைப்பட்டுக் கொள்வதற்கோ இல்ல பாஜக வந்து வெற்றி பெற்று விட்டதாக அண்ணாமலை சொல்லுகிறாரு, இதுக்கு வந்து கொஞ்சம் கூட இதற்கு வந்து அவர்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சின்ன உதாரணம் தான், என்ன அப்படின்னா இப்போ 2-3 தினங்களுக்கு முன்பாக காக்காமுட்டை திரைப்படத்தினுடைய இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் ஒரு திருட்டு நடக்குது. அந்த திருட்டில் வந்து அங்கிருந்த பொருள்களை திருடிட்டு போகும்போது அவர் வந்து காக்காமுட்டை படத்துக்காக அவர் தேசிய விருது வாங்கி அந்த வெள்ளி பதக்கங்களும் திருட்டு போய்விட்டது. ஆனா அடுத்த நாள் வந்து அந்த திருடை வந்து ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பதக்கத்தை வந்து அவர் வீட்டு கதவுல மாட்டி விட்டு போயிடும். என்ன அந்த பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எங்களை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவன் அந்த பதக்கத்தை திரும்பி கொடுத்துருப்பான். இந்த திருடனுக்கு இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச நேர்மை கூட பாஜகவுக்கோ ஒன்றிய அரசுக்கோ இல்லை. இந்த நாட்டிற்காக சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் விளையாடிய அந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டை சுமத்திய பிறகும் பாஜகவினுடைய எம்பியை இன்னும் வந்து இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் வந்து அவரை கட்சியை விட்டு நீக்காம வச்சிருக்கீங்க, இன்னும் அவருடைய எம்பி பதவியை வந்து பதவி விலகுங்கன்னு சொல்லாம இன்றைய தினம் வரை அவரை வைத்திருக்கிறவருக்கு உங்களுக்கு இன்னைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக நீடிப்பதை பற்றியோ இல்லை அவர் பதவியை விட்டு விலகியதை பற்றியோ பேசுவதற்கு பாஜகவிற்கு என்ன அருகதை இருக்கிறது? இப்போ அதே போலதான் இப்போ நீங்க பாபர் மசூதி இடிப்பின் போது தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் அத்வானியினுடைய பெயர் இருந்தது. அதற்கு பிறகுதான் அவர் அதற்கு பிறகும் கூட அவர் வந்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இந்தியாவினுடைய துணை பிரதமராக இருந்தார். அதே போல அதே குற்றப்பத்திரிகையில் பெயர் இருந்த முரளி மனோகர் ஜோஷி பாஜக ஆட்சியிலே மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அந்த குற்றப்பத்திரிகையிலே இடம்பெற்ற உமா பாரதி மோடியினுடைய முதல் அமைச்சரவையில் அங்கம் வைத்தவர். ஆக இப்படியெல்லாம் இருக்கிற போது வெறுமனே ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதற்காக செந்தில் பாலாஜி வந்து கட்சி கைவிட்டணும் இல்ல உடனடியாக விலக்கிவிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது வந்து அவர் மீது அவரை கண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் தானே தவிர, இதில் வந்து வேறு ஏதோ மக்கள் மீதான அக்கறையோ இல்ல வந்து ஜனநாயகத்தில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்கிற உங்களுடைய நேர்மையான சிந்தனையோ அல்ல, அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயம் தான். இப்ப ஏற்கனவே சென்ற நேர்காணலில் கூட நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கு ஜாமீன் வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சென்ற விசாரணையின் போது ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர் கூட ராஜினாமா பண்ணிடுவாங்க, எல்லாம் நீக்கப்படுவாங்க, சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க, ஆனா இவர் வந்து அமைச்சர் பதவியிலே தொடர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பஞ்சாப் தலைமை நீதிபதியாக இருந்த இப்ப செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் அதுக்கு சரியான பதிலடி எல்லாம் கொடுத்ததாக நீங்க சொன்னீங்க. இப்போ சத்யேந்திர ஜெயின், ஆம் ஆத்மியுடைய அமைச்சராக இருந்த சத்யேந்திர ஜெயின் இதே போலதான் ஈடியால கைது செய்யப்பட்டார், அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார். அவருக்கு மெடிக்கல் பெயில் கேட்ட போது மெடிக்கல் பெயில் கிடைத்தது. அதே போல என்சிபி உடைய எம்எல்ஏவாக இருந்த நவாப் மாலிக் அமைச்சர் அவரும் அமைச்சராக இருந்தார், அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்ச பிறகு அவருக்கும் மெடிக்கல் பெயில் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப செந்தில் பாலாஜியும் தற்போது அமைச்சர், ஏன்னா ஒவ்வொரு முறையும் அமைச்சர் பதவியில் இவர் இருக்கிறார், இதை வைத்தே இவர் சாட்சியை கழித்து விடுவார் என்றுதான் இடி ஒரு தன்னுடைய வாதமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அமைச்சராக இல்லை, இப்ப வந்து இடி தரப்பு அந்த அமைச்சர் பதவியை வைத்துக் கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று ஆகிவிட்டது.
இப்ப எப்படி சத்யேந்திர ஜெயினும் நவாப் மாலிக்கும் வெளியாகினாலும் அதே போல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கண்டிப்பாக அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்றைய விசாரணையில. இருந்தாலும் கூட இப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு இரண்டு குற்றச்சாட்டுகளை தான் அவர் மீது அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தார்கள். ஒவ்வொரு பிணை மனுவின் போதும் அவர்கள் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, ஒன்று, அவர் அமைச்சராக நீடிக்கிறார், அதன் காரணமாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கினால் அவர் சாட்சிகளை வந்து கலைத்து விடுவார் வெளியே வந்தா அப்படின்னு. இன்னொன்று வந்து அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். ஆக இந்த சொல்லில் இவரும் வெளியே வந்தா இருவரும் வந்து சந்தித்து பேசி அவங்க வந்து இந்த வழக்கை வந்து வேறு விதமாக திருப்புவதற்கான வேலைகளை செய்வார்கள் என்ற இரண்டு காரணங்களை மட்டும்தான் அதிகமாக அவர்கள் இந்த பிணை மனங்களில் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கும் போது குறிப்பிட்டிருந்தார். இப்போது வந்து அதில் ஒன்றை குறிப்பிட முடியாது, ஏன்னா அவர் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். ஆக அடுத்தபடி என்ன பண்ணுவாங்கன்னா, அசோக்குமார் அவர்களுடைய தலைமறைவை பற்றி மட்டும்தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுவார். இதுல இன்னொரு, ஏற்கனவே நான் பல நேர்காணலில் சொல்லி வந்தது என்ன அப்படின்னா, அசோக்குமார் அவர்கள் உண்மையிலேயே இதுவரை எப்படி கைது செய்யப்படாமல் இருக்கிறார், ஏன்னா 8 மாதம் ஆகிவிட்டது. 8 மாதங்களாக உங்களில் வந்து உங்களால் எப்படி ஒரு அவரை கைது செய்யாமல் இருக்க முடியும், ஒருவேளை வந்து அமலாக்கத்துறையை வந்து அவரை வந்து சட்டவிரோத காவலில் வைத்திருக்கிறதா என்கிற ஒரு ஐயத்தை நான் பலமுறை தெரிவித்திருக்கிறேன். இப்போதும் அதே ஐயம் இருக்கிறது. ஏன்னா என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை கூட தன்னுடைய பேட்டியில என்ன சொல்றாருன்னா, இப்ப அவர் அமைச்சர்ல இருந்து விலகிய உடனேயே அடுத்த டாபிக் அவர் என்ன பேசுறாருன்னா, அடுத்து வந்து அசோக்குமாரை வந்து இவங்க வந்து சரணடைய வைப்பாங்க. அசோக்குமாரை சரணடைய வச்சுட்டு இவர் வந்து தேர்தலுக்காக அவரை வெயில கொண்டு வர்றாங்க என்று பேசுறாரு. அப்போ இதுவே வந்து நான் முன்னர் குறிப்பிட்டதை போல அவருக்கு அந்த அவர் வெளியே வர்றாரு, தேர்தல் களத்துக்குள் செந்தில் பாலாஜி வந்து விடுவார் என்கிற பயம் வந்து எப்படி அண்ணாமலையை பிடித்து ஆட்டுகிறது என்பது வந்து இந்த பேட்டிலே தெரியுது. ஏன்னா அந்த பதட்டம் வந்து அவருக்கு இருக்கிறது. ஆக அந்த வகையில் வந்து இப்போ அடுத்து வந்து அசோக்குமார் அவர்களை குறிவைத்துத்தான் இவர்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க முடியும். ஆனால் அதனுடைய போக்கு அடுத்தடுத்து எப்படி போகிறது, இப்போ உண்மையிலேயே வந்து அசோக்குமார் அவர்கள் வந்து அமலாக்கத்தினுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்கார் அப்படின்னா, இப்போ வந்து வேறு வழியின்றி, ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர் பதவி விட்டு விலகிட்டார், அப்போ வந்து அடுத்தபடியா வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா, அசோக்குமாரை வந்து முறையாக கைது செய்யப்பட்டதை போல காட்டலாம். இல்லை, உண்மையிலேயே அவர் வந்து இதுவரை அவர்கள் அமலாக்கத்தினுடைய பிடியில் சிக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவராக தானாக முன் வந்து கூட சரணடையலாம். இது வந்து எப்படி அடுத்தபடியா நடக்குது என்பதை பொறுத்து தான் அடுத்த முடிவுகள் வந்து இருக்க முடியும். ஆனாலும் கூட இப்ப இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பிணை மனு வந்து அதன் முடிவு எப்படி இருந்தாலும் அடுத்தபடியாக நாளைய தினம் வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வந்து ஏற்கனவே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்த ஒரு வழக்கு வருது. என்ன அப்படின்னா, இந்த விசாரணையை வந்து மத்திய குற்றப்பிரிவு இப்போது மேற்கொண்டிருக்கிறது. அந்த மத்திய குற்றப்பிரிவினுடைய விசாரணை முடிவடைகிற வரைக்கும் வந்து இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்திருக்க வழக்கினுடைய விசாரணையை தொடங்கக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு வழக்கு கொடுத்தார். அது நாளைய தினம் வந்து தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி அள்ளி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த இரண்டு வழக்குகளும் இன்றும் நாளையும் கிடைக்கிற தீர்ப்பை பொறுத்து வந்து இப்ப அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி நகரும் என்பதை தீர்மானிக்கிறது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ராஜினாமா செய்து விட்டார் என்றவுடன் அண்ணாமலை தனக்கு பாஜக கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்னதான் பெயில்ல வந்து அப்ளை பண்ணாலுமே அவர் ஊழல்வாதி என்பது மாறிவிடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு பக்கம் எல் முருகன், ஒன்றிய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக வந்து இது போன்ற குற்றவாளிகளை காப்பாற்றுவதே அவங்களோட டிஎன்ஏல இருக்கு அப்படின்ற ஒரு சொல்லாடதையும் பயன்படுத்தி இருக்கிறாரு. இப்படி இவர்கள் இருவரும் பதற்றம் அடையும் அளவுக்கு என்ன காரணம், அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒருவேளை ஜாமீனில் வெளிவந்து விட்டால் கொங்கு மண்டலத்தில் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்ற அச்சம்தான் இந்த வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இல்ல, கண்டிப்பாக நான் முதலில் இருந்தே கூறி வருவது என்ன அப்படின்னா, நான் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான இவர்களுடைய வன்மம் வந்து இரண்டு வகையான வன்மம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொதுப்படையானது, அதாவது வந்து ஓரளவுக்கு தங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று தாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொங்கு பகுதிகளில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் சார்பாக களத்தில் இறங்கிய பிறகு அந்த நிலைமை வந்து மாறி இருக்கிறது. ஆகவே அதன் காரணமாக அவர்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட பகை. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு என்ன தனிப்பட்ட பகைனா, அவர் அரவக்குறிச்சியில வந்து சட்டமன்ற தேர்தல் வேட்பாளராக நின்றபோது கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தீவிர களப்பணியின் காரணமாக அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் தோற்கிறார். அதே போல இப்போது எல் முருகன் எதற்காக இவ்வளவு பேசுகிறார் என்று சொன்னால், இப்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் கூட அவர் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ அவர் நீலகிரி தொகுதியில போட்டியிடுறார் என்று சொன்னால், அப்போ கொங்கு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய
செயல்பாடு அவர்களுடைய வேலை செய்தால் நம்ம வந்து தோற்போம் என்று அவர் நினைக்கிறார். ஏன்னா கடந்த முறையும் அங்கு போட்டியிட்டு எங்களுடைய துணை பொதுச்செயலாளர் அண்ணன் நாராசா அவர்களிடம் அவர் தோல்வியை தழுவிய பிறகுதான் அவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார். அதனால மீண்டும் வந்து அவர் அங்கே போட்டியிடணும்னு நினைக்கிறார். கண்டிப்பாக அவரால் அது வெற்றி பெற முடியாது. ஆக அதுவும் வந்து அவர்களை வந்து இந்த பயம்தான் அவர்களை இப்படி தாட்டுகிறது. மற்றபடி அவர் சொல்றாரு டிஎம்கே உடைய டிஎன்ஏவே வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுவதுதான் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் முன்னர் குறிப்பிட்டதை போல யார் இன்னைக்கு குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்? தேசப்பற்று தேசப்பற்றுன்னு பேசுறீங்க, அந்த தேசத்துக்காக போய் விளையாடி பதக்கம் வாங்கி அந்த மல்யுத்த வீரர்கள் அந்த பதக்கத்தை வந்து வீசிட்டு போறாங்க. நான் இனிமேல் மல்யுத்த களத்துக்கே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கண்ணீரோடு அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஆனால் நீங்க வந்து உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பாதுகாத்து வச்சு விவசாயிகள் மீது லக்கிம்புரியில வந்து காரியத்தி கொலை பண்றாரு அமைச்சருடைய பையன். அந்த அமைச்சரை இது வரைக்கும் நீக்கவே இல்லை. அந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணாம தாமதப்படுத்தி கோர்ட் சொன்னபோதுதான் பிஜேபி கைது பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அந்த பையன் பெயில தான் இருக்கிறார். இல்ல அதுதான், இப்போ அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் வந்து அப்பா விவசாயிகள் போராட வந்தா மட்டும் அந்த வழி நெடுக வந்து ஏதோ ஒரு வேற்று நாட்டுடைய எல்லையில வந்து பாதுகாப்பை போடுவதை போல வந்து ஒரு எவ்வளவு கீழ்த்தரமான செயலா ஒரு ஆணியை போட்டு ஆணியை ரோட்ல பதிச்சு வைக்கிறது என்பதை போல ஒரு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்களுக்கு வந்து நீங்க குற்றவாளியை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பயங்கரவாதம் என்று சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய படுகொலையை செய்த குற்றவாளியை காப்பாற்றுகிறவர்கள் தான் நீங்க. இன்றைக்கு வரைக்கும் கோட் சேவை வந்து புனிதராக காட்டி அந்த குற்றவாளியை வந்து குற்றத்தை நியாயப்படுத்துகிறவர். ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தளத்தை இடித்து விட்டு அந்த இடத்துல உங்க மதத்தோட ஆலயத்தை கட்டிட்டு ஒரு மாபெரும் குற்ற செயலை புரிந்து விட்டு அதை வந்து புனிதமாக பேசி கொண்டிருக்கிறவர். இப்போ உங்களுக்கு வந்து குற்றவாளிகளை திமுக பாதுகாக்கிறது என்று பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதுதான் நம்ம அவங்களுக்கு வைக்கக்கூடிய கேள்வி. அப்போ அவர்களிடம் அதை பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இங்கே அவர் வந்து விடுவாரோ? ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த இரண்டு ஆட்சேபனைகள் தான் பெரும்பான்மையாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போ அவர் பதவியை விட்டு வந்துட்டாருன்னா, ஒருவேளை வந்து விலகிட்டாருன்னா, அப்போ ஒருவேளை அதை நீதிமன்றம் பரிசீலித்து அவரை ஜாமீனில் விடுவித்து விடுமா என்கிற பயம் தான் அவர்களை பிடித்து ஆட்டுகிறது. இப்போ அண்ணாமலை பேட்டியிலேயே நடுவில் பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் முன்னாள் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் பால் கனகராஜ் சொல்றாரு, ஆமா ஏன்னா இது நடந்தா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல அவர் சொல்றாரு. ஏன்னா அன்றைய தினம் வந்து நீதிபதி அதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதை கேட்டோம்னா அவருக்கு இன்னும் பதட்டமாகுது. அப்போ வந்து வெளியே வந்துட்டா உடனே ஊழல்வாதி ஜாமீன் கொடுத்துருவீங்களா என்று கேட்கிறார். அதாவது இன்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வந்து அவர் சிறையில் வாடிய பிறகு இதற்கிடையில அவர் வந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட மருத்துவ சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் கேட்கிற உங்களுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா, அப்போ வந்து இன்னைக்கு எப்படி நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சீங்க? அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா வெறும் பிணையில் வந்த குற்றவாளியாக இருந்து கொண்டுதானே அவரு அத்தனை முறை ஆண்டார். அப்போ வந்து நீங்க 2004 அந்த அம்மாவோட எப்படி கூட்டணியை சேர்ந்தீங்க என்ற கேள்வியை நாம் இன்றைக்கு எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அப்ப அவருடைய கட்சி இன்றைக்கும் அம்மா நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களோட தானே நேற்று வரைக்கும் நீங்க கூட்டணியில இருந்தீங்க. அவருக்கு கொடுக்க, ஏதாவது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிணை பரவாயில்ல, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிணை கொடுத்த கதை கேட்டீங்கன்னா, இப்ப அந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. ஏன்னா இங்க வந்து கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் பிணை மறுக்கப்படுது. உச்ச நீதிமன்றத்தில் அவர் சார்பாக வந்து பாலி நாரிமன் என்கிற ஒரு மிக புகழ்பெற்ற இந்தியாவிலேயே தலை சிறந்த வழக்கறிஞர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பாலி நாரிமன் வாதிடுகிறார். ஆனால் அதே நீதிமன்றத்தில் அவரது மகன் ரோஹிந்தர் நாரிமன் நீதிபதியாக இருக்கிறார். ஆனால் அவர் முன்பாக வரல, வேறு நீதிபதிகள் முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வரும் பொழுது அந்த நீதிபதி சொல்றாரு, இவர்கள் முதல்வராக இருந்திருக்காரு, இந்த தவறெல்லாம் பண்றாரு, இனி எந்த நம்பிக்கையில இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம், யார் உத்தரவாதம் கொடுப்பா என்கிற கேள்வி நீதிபதி எழுப்புறாரு. அப்போ பாலி நாரிமன் சொல்றாரு, இவங்க இனிமேல் வந்து இது மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க, நான் உறுதியளிக்கிறேன்னு பாலி நாரிமன் சொல்றாரு. அப்போ அந்த நீதிபதி சொல்றாரு, உங்களுடைய உறுதியின் பேரில் மட்டும்தான் அந்த பிணை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அம்மையார் ஜெயலலிதாவை நான் நம்பல, அந்த வழக்கை வாதிடுகிற அந்த பாலி நாரிமன் என்கிற ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞருக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையின் காரணமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பிணை தான். அப்படி பிணையில வந்த ஜெயலலிதாவோட தான் நீங்க கடைசி வரைக்கும் கூட்டு வச்சிருந்தீங்க. ஆக இப்படி இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு வந்து திமுக வந்து கிரிமினல்களை பாதுகாக்கிறது என்று சொல்லுவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது? ஆக இது எல்லாமே வந்து இப்ப வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை பொறுத்த அளவுக்கு நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நகர்வும் வந்து முறையாக சட்டப்படி அந்த நகர்வை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய வழக்கிலே வந்து பிணை கிடப்பதற்கான கூடுதல் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு மறுக்கப்பட்டாலும் கூட அடுத்தடுத்த சட்ட போராட்டத்தின் காரணமாக அவர் பிணையும் பெறுவார், ஒட்டுமொத்த வழக்கிலிருந்தும் விடுதலை பெறுவார்.
அதில் எந்தவித சந்தேகமும். செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்வதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னவாக இருந்தாலும் அவர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். எப்படி சத்யேந்திர ஜெயினுக்கும் நவாப் மாலிக்கும் ஜாமீன் கிடைத்ததோ அதே போல செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஜாமீன் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். குறிப்பாக இந்த வழக்கை முன்னாள் பஞ்சாப் தலைமை நீதியாக இருந்த ஆரியமா சுந்தரம் அவர்கள் கையில் எடுத்த பிறகு பல்வேறு ட்விஸ்ட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஜாமீன் எப்படி கிடைக்கும் என்பதை. அதுபோல கூடுதலாக எல் முருகன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கூறிய கருத்துகளுக்கு தக்க பதிலடியே நீங்க மக்களுக்கு விளங்க முடிய எடுத்துக் கொடுக்குறீங்க. நிகழ்ச்சி கலந்து நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.